களத்தில் நல்லா செம்மையாக சண்டை போட்டு பந்தயச்ச சேவலையும் நம்ம வாங்கி வந்து ப்ரீட் பண்ணாலும் என்னடா அது அதனுடைய புள்ள வந்து அதனுடைய அப்பனுடைய சண்டை போட மாட்டிருக்கே என்னடான்னு யோசிச்சு பார்க்கும்போது எல்லாருமே கேட்கும் எல்லாத்தையும் சொல்லும்போது லைனேஜ்னு சொல்கிறாங்களே லைனேஜ் வழிகால் அப்படி வழிகால் அப்படி சொல்லும்போது சரி ஓகே ஒரு நல்ல ஒரு வழிகாலில் என்ன பார்த்து நம்ம சேவலை தந்து இல்லை கோழியை தந்து நம்ம ப்ரீட் பண்ணாலும் நினச்சிட்டு போயிட்டு லைனேஜ் போரில் தந்து ப்ரீட் பண்ணாலும் அதனுடைய சண்டை வந்து வரமாட்டிருக்கே என்ன காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மனசை போட்டு நிறைய பேர் வளர்த்துவீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுவீங்க என்னோட நம்மளால் ஒரு நல்ல ஒரு சண்டே போகிற ஒரு பொருள் எடுக்க முடியலையே அப்படின்னு என்னதாக இருந்தாலும் நம்ம 5000 10000 கொடுத்து ஒரு பொருள் வாங்கி சண்டை போ காலத்துக்கு போகிறதுக்கும் நம்மக்கிட்டே நம்மளே ப்ரீட் பண்ணி நம்மளுடைய லைனேஜ் எடுத்து போய் பொருள் போகிறதுக்கும் ஒரு தனி பேர் இருக்குங்களுங்க. ஸோ அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் பட்டா ஒரு பதிவு இருக்கிட்டு இருந்தார். பட்டாக்கு வந்து எந்த மாதிரி சண்டைக்கு எந்த மாதிரி சண்டை சேவல் போடலாம், ஜதைக்கு இந்த சண்டை போட்டால் இந்த இதுக்கு ஆப்போசிட் சண்டை இந்த மாதிரி போடுங்க ஜதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கேட்டிருந்தாரு. அவருக்கு தான் இந்த வீடியோவை சரிங்களா. ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ் மணி. இன்று நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருமே சேவல் வந்து எந்த மாதிரி சேவல் எடுக்கலாம், எந்த மாதிரி பொருள் சேவல் வந்து எந்த ஹைட்டில் எடுக்கலாம், சேவல் வந்து எந்த ரங்கில் எடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லும்போது சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, நீங்கள் லைனேஜ் பொறுத்து எடுத்துக்கப்பா. அது பொருள் பார்க்க நல்லா இருந்தாலும் அதனுடைய லைனேஜ் வந்து நல்லா செம்மையாக சண்டை போடும் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அந்த லைனேஜ் அந்த வழிகால் அந்த வழிகாலை பற்றி தான் கொஞ்சம் நல்லா விளக்கமாக விவரமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா. அதுக்கப்புறம் சேவல் நல்லா ஒரு பதிவு நேற்று ஒரு ஒரு நாளைக்கு முன்னே ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஆனால் பட்டாவுக்கு வந்து சண்டை எப்படி இருந்தால் அதுக்கு ஆப்போனட் சேவல் சண்டை வந்து எப்படி மேட்ச் பண்ணி நம்ம சண்டை விட்டால் களத்தில் நல்லாயிருக்கும் நம்ம நல்லா வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அப்போனா பட்டாவை பார்த்தோன்னே இந்த பட்டா அந்த சண்டை போடுச்சுன்னா நம்ம சேவல் வந்து அதுக்கு ஆப்போசிட் சண்டை போடும் மாதிரி தேர்வு பண்ணுறது சரிங்களா. இது இந்த ரெண்டு பற்றி தான் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த லைனேஜில் வந்து நிறைய இருக்குங்க. லைனேஜில் வந்து ஹோம் லைனேஜ் ஹோம் ஐ மீன் என்ன சொல்கிறது ஹோம் ப்ரீடு ப்ரீடிங் லைனேஜில் வந்து ப்ரீடிங் வந்துடும். ஸோ அந்த ப்ரீடிங்குள்ளே இன்ப்ரீடு ஹோம் ப்ரீடு அந்த மாதிரி வந்துடுங்க. ஸோ மெயினாக நான் சிம்பிளாக சொல்ல போனால் லைனேஜில் பார்த்தோன்னா இன்லைனேஜ் ஓகேவா. இன்லைனேஜில் வந்து இன்ப்ரீடிங் அந்த இன்ப்ரீடிங் பண்ணால் தான் நம்ம நினைக்கிற மாதிரி பொருள் வருங்க சரிங்களா. அந்த இன்ப்ரீடு வந்து எப்படி நம்ம கொண்டு வரணும் அதை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்கு போகிறதுக்கு நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல் ஐக்கன் இருக்கும் அதை அழுத்திங்க. ஏன்னா நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்புறம் வீடியோவை பார்த்துட்டு புதுசாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா. அப்புறம் மேலாம் இன்னொன்று என்னென்னா எல்லாருமே என்னுடைய ஃபோன் நம்பர் கேட்குறீங்க. ஸோ நிஜமாக எனக்கு ஃபோன் நம்பர் தர முடியும்னு சொல்ல முடியல, பட் அதான் உண்மை. உங்களுக்கு ஃபோன் நம்பர்லாம் நான் சொல்லணும். ஆல்ரெடி என்னுடைய யூடியூப்பில் வந்து இன்ஸ்டாகிராம் இருக்குங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணவே இன்ஸ்டாகிராம் எப்பவுமே 24 hours வந்து ஆக்டிவேஷன்லாம் இருக்கும். ஸோ இன் இன்ஸ்டாகிராமை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதில் ஏதாவது கொஸ்டின் கேட்டால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம், அப்படின்னா ஃபேஸ்புக்கில் கேட்கலாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து சந்தோஷ் மணி சேவல் கடைன்னு இருக்கும், SMS சந்தோஷ் மணி சேவல் கடைன்னு இருக்கும். யூடியூப்பில் ஐ மீன் யூடியூபுக்கு அதை நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். அப்போ ஃபேஸ்புக்கில் வந்து ரூபி மாணிக்குன்னு இருக்குங்க. ஸோ இது நீங்கள் ரெண்டுதையும் இதை நீங்கள் இது பண்ணிவிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு 5 minutes ஆர் 10 minutes நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து ரிப்ளை பண்ணுறேன் பார்த்துட்டா சரிங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சேவல் வளர்க்குற எல்லாருக்குமே இந்த லைனேஜ் அப்படின்றது ஒரு பேர் ஒரு கொண்டு வருங்க. ஸோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து கண்டிப்பாக லைனேஜ் வழிகால் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு ஒரு பல டவுட்டுகள் வந்திருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ லைனேஜ் ஒரு லைனேஜை கொண்டு வர கண்டிப்பாக எப்படியும் ஒரு 6-7 தலைமுறை ஆகிடுங்க. ஸோ 7 தலைமுறைனா என்னென்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு தலைமுறை கொண்டு வரதுக்கு ஒரு 1.5 வருஷம் கணக்கெடுத்துக்க, அந்த மாதிரி நீங்கள் 6 தலைமுறை எப்படி ஒரு 6 வருஷம் ஆகிடும் உங்கள் லைனேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் யாருடைய லைனேஜில் எடுத்துட்டால் அவங்க லைனேஜ்னு சொல்லவே கண்டிப்பாக ஒரு 7 வருஷம் இல்லை ஒரு 6 வருஷம் ஆகிடுங்க. ஸோ 6 வருஷம் அவங்க அதனுடைய கோழியை வந்து ஃபுல்லாகவே கோழியை பற்றி தெரிஞ்சுட்டு அந்த கோழியுடைய ப்ரீடிங் பண்ணி ப்ரீடிங் வந்து இன்ப்ரீடிங் பண்ணி ஹோம் ப்ரீட் பண்ணி அதுலேருந்து வர குஞ்சுகளில் சண்டை விடும்போது தான் இது என்னுடைய லைனேஜ்னு சொல்ல முடியும். ஸோ அப்படி சொன்னால் தான் அப்படி பண்ணால் தான் உங்கள் லைனேஜில் அது உண்மை. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் லைனேஜ் இல்லை உடப்பட்ட லைனேஜ் திருடிய லைனேஜ் அப்படின்னு சொல்லலாங்க ஓகேவா. இப்போ லைனேஜ் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சேவல் நல்ல ஒரு பொருள் வந்து நீங்கள் மீன் களத்துக்கு போகிறீங்க. அந்த காலத்தில் பார்த்தா அந்த சேவல் செம்ம டாப்பாக இருக்கும், செம்ம சண்டையாக இருக்கும். அந்த சண்டையை உங்களுக்கு வேணும், நான் இதை ப்ரீட் பண்ண வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட கேட்குறீங்க. ஸோ அவங்களும் ஒரு நல்ல மனசுப்பட்டு நீங்கள் அவங்ககிட்ட வந்து பொருள் வாங்கிக்கிறீங்க, ஒரு சேவல் வாங்கிக்கிறீங்க சரிங்களா. உங்கள்கிட்ட வேண்டிய ஒரு கோழி இருக்குங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு சேவலையும் இன்னொருத்தர்கிட்ட ஒரு கோழியும் வாங்கிட்டு நீங்கள் கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வரலாம், இன்னும் 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ உங்கள்கிட்ட ஏற்ற ஒரு பொருள் இருக்கும்,
அந்த பொருள் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வருஷமாக வச்சுருப்பீங்க, சேவலையும் பட்டியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணணும். இப்போ நான் சேவலை பற்றி சொல்கிறேன். பட்டியும் சேவலையும் இந்த மொழி மூலமாக நம்ம கொண்டு வருவோம் லைனேஜில். ஸோ சேவல் நல்ல பொருள் வாங்கியிருந்தீங்க, காசு கொடுத்துட்டு நீங்கள் அதை மேட்ச் பண்ணி சேவலுடைய பட்டி, ரங்கு, முகமைப்பு, மெயினாக சேவலுடைய ரோக்கு, சேவல் ஹைட்டு, சேவலுடைய கண், விரல், இது எல்லா அமைப்பையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போட்டு செட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அதனுடைய ஐ மீன் அந்த இப்போ சேவலுடைய புத்தி வந்து ஒரு 10% 20% எக்ஸ் வந்துருங்க. அதுக்கு ப்ரீட் பண்ணும்போது அதனுடைய கோழி கொஞ்சம் இழுக்கு வந்துடுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு முதல் ஆக்கம். இந்த முதல் ஆக்கமே நம்ம நல்லா அழுத்தமாக போடணும், ஓகேங்களா? நல்லா இப்போ வந்து இப்போ ஒரு யாகத்து பொட்டையும் ஒரு யாகத்து சேவல் இல்லை யாகுத் பொட்டை இல்லை கொஞ்சம் மெயினாக உங்களுக்கு ஓரளவு சொல்கிறது நான் யாகுத் சொல்கிறேங்க. யாகுத் பொட்டையும் யாகுத் சேவலும் நம்ம ப்ரீட் பண்ணுறேங்க. அதுலேருந்து வர பொருளுங்க வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கதரோ கதரை யாகத்தோ அப்படின்லாம் கொஞ்சம் உடைப்பட்டு ஏதாவது ஒரு கதை தும்மரோ கூட வரலாம். காரணம் ஏன் தும்மரம் வருதுன்னா அந்த பட்டையோ இல்லை சேவலோ அதனுடைய தலைமுறைகள் வந்து தும்மரோ இல்லை சீத்தாவோ ஏதாவது ஒரு லைனில் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. என்னால் நம்ம கதிரி தான் போட்டோம், கதிரி ஐ மீன் யாகுத் தான் போட்டோம், கதிரை வந்திருக்கு இல்லை யாகுத்தை வந்திருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஸோ வரக்கூடிய விஷயத்தில் நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுங்க. மெயினாக சேவல் வந்து நீங்கள் ப்ரீடிங் பண்ணுறா சேவலுக்கு வந்து கண்டிப்பாக வீரியமிக்க தீனியாக கொடுத்தா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரீடிங் பண்ணுங்கள். அதேமாரி ஒரு சேவல் வந்து நீங்கள் ப்ரீடிங் போகிறோன்னா கண்டிப்பாக அது வந்து அது வந்து ஒரு மினிமம் ஒரு 2 வயசாக இருக்கணும். சேவலுக்கு வந்து ஒரு 2 வயசாக இருக்கணும். பெட்டைக்கும் வந்து ஒரு 2 வயசாக ஒரு அட்லீஸ்ட் 2வது ஈத்து, ஓகே 2 வயசுன்னு ஒரு 2வது ஈத்து 3வது ஈத்து பெட்டருங்க. பெட்டையை பொறுத்த வரைக்கும் 3வது ஈத்து செம பெட்டரு, ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி ப்ரீட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் வந்து சேவல் வந்து கொஞ்சம் நல்லா உங்கள் லைனை கொண்டு வந்துடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு பண்ணது வந்து ஃபஸ்ட் ஆகும், ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரீட் பண்ண உடனே அதில் வந்து கோழி குஞ்சியை வந்து நல்லா நல்லா ஒரு சேவலை விட்டு பெட்டையை எடுத்துருங்க, ஓகேங்களா? பெட்டையை எடுத்துருங்க. பெட்டையை எடுத்து ஃபஸ்ட்டு ப்ரீட் பண்ணிங்கள அந்த சேவல் கூட மேட்ச் பண்ணும். ஸோ அந்த சேவல் கூட மேட்ச் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பெட்டை இந்த பெட்டையை வந்து ஒரு 2 ஈத்து போடும்போது இந்த சேவலுக்கு வந்து ஒரு 3.5 வயசாகிடும். ஸோ கண்டிப்பாக அப்போ அந்த சேவல் என்னென்னா அதெல்லாம் ப்ரீடிங் மட்டும் யூஸ் ஆகும், கொஞ்சம் ரேராக கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த இது பொண்ணுக்கும் இந்த சேவலுக்கும் நீங்கள் ப்ரீட் பண்ணும்போது இன்னொரு லைன் கொண்டு வருங்க. ஸோ இன்னொரு லைன் வந்து இந்த சேவலுடைய பேரன். ஸோ இந்த சேவலுடைய பேரன் பார்த்தா அந்த பேரை வந்து அவங்க அம்மாவுடைய மொத்த புத்தியும் கொண்டு வந்துருங்க. கண்டிப்பாக 70% வந்து அந்த பெட்டையோட புத்தியை கொண்டு வந்துடும் அந்த சேவல். காரணம் வந்து அதுதான் வந்து ஜெனடிக், ஓகேவா? அதனால தான் சொல்கிறாங்க எல்லாருமே நீங்கள் சேவல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ப்ரீடிங் பண்ணிடோ அந்த அளவுக்கு பெட்டையும் நல்லா ப்ரீடிங் பெட்டைக்கு ப்ரீடிங்க்கு வந்து பெட்டையை வந்து நல்லா அழுத்தமாக போடணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் நல்லா பொறுமையாக கவனிச்சிக்கங்க. இப்போ நம்ம பேரனை கொண்டு வந்துடும். அந்த பேரனை வச்சு என்ன பண்ணணும்னா நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பண்ணீங்களா ஃபஸ்ட்டு ஆக்கம், அந்த ஆக்கத்தில் அதனுடைய தாய் வழி அம்மாவை பேரனையும் மிக்ஸ் பண்ணிட்டுனா அடுத்த வர பொருள் வந்து உங்கள் லைனேஜில் 20% வந்துடுங்க. ஸோ அந்த பார்த்தோன்னா செம்மையாக இருக்கும். இது எல்லாமே இந்த லைனேஜில் எல்லாமே இன்ப்ரீடாக தான். இது இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே இன்ப்ரீடு தான், ஓகேங்களா? இன்ப்ரீட்னால் நம்ம பண்ண ப்ரீட்லேயே அதனுடைய ஜோடாலேயே வச்சு நம்ம பண்ணுறதாங்க ப்ரீடிங். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு ஒரு வழிகால ஒரு தலைமுறையாக போகும்போது நம்மளுடைய லைனேஜ்னு வந்துருங்க. ஸோ பேரன் போயிட்டு பேரனுக்கும் திருப்பி நீங்கள் எப்பவுமே சேவலை நீங்கள் போடும்போது பேரனு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் போகிறது என்னென்னா இப்போ பேரனுக்கும் இந்த ஒரு தாய் சேவல் கோழிக்கும் பண்ணும்போது 4வது தலைமுறை வந்துடும். அந்த 4வது தலைமுறையில் தான் நீங்கள் என்ன பண்ணுன்னா அதுக்கு அடுத்தது 3வது தலைமுறை போகிறது 3வது தலைமுறைக்கும் 1வது தலைமுறைக்கும் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் 4வது தலைமுறைக்கும் செகண்ட் தலைமுறைக்கும் பண்ணும். அப்படி இல்லையா நீங்கள் 4வது தலைமுறைக்கும் 1வது தலைமுறைக்குரிய கோழிக்கும் பண்ணலாங்க. இந்த 4வது தலைமுறை சேவலை எடுத்து 1வது தலைமுறைக்குரிய கோழி கூட பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது தான் நல்ல லைனேஜ் அழுத்தமாக வரும். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு போட்ட சண்டையை ஃபஸ்ட்டு பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆக்கம் அந்த சேவலுடைய சண்டையை 2 மடங்காக கொண்டு வந்துடும். இந்த 5வது தலைமுறை சேவல் இப்படி தாங்க கொண்டு வராங்க. நீங்கள் சும்மா எடுத்துகிட்டு அந்த சேவல் நல்லா செம்மையாக சண்டை போடும், அந்த சேவலத்தை நம்ம ப்ரீட் பண்ணால் அந்த சேவலோட டாப் ஆகணும்லாம் நினச்சிட்டு நீங்கள் பண்ணால் ஒன்றே வந்துடாதுங்க. அதேமாரி இப்போ ஒரு 10 முட்டை வைக்கிறீங்க, அந்த 10 முட்டையிலுமே சரி எல்லாமே செம கிளாசிக்கலாக சண்டை போடாதுங்க. ஒன்று செம்மையாக சண்டை போடும், இன்னொன்று லத்தியாக இருக்கும். ஆனால் அந்த லத்தியாக இருக்கிற சேவல் வந்து புத்தி பார்த்தினா ரொம்ப அழுத்தமாக இருக்கும். அந்த அழுத்தமாக வந்து நீங்கள் தாங்க அந்த சண்டை கொண்டு வரணும். எப்படின்னா சேவலுக்கு வந்து குருஜி வருங்க. குருஜி காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கப்புறம் அதனுடைய ஆக்டிவேஷன் ஃபுல்லாகவே மாறும். ஒரு பட்டா நீம் கிட்ட வரைக்குமே சேவல் சண்டையே போடாது. ஆனால் அந்த நீம் கிட்ட ஒரு குருஜி வந்து மாறிச்சுன்னா அதுக்கப்புறம் போகிற சண்டை வந்து ரொம்ப வேற லெவலில் இருக்கும். ஸோ அது வரைக்குமே நீங்கள் சேவலை வந்து கையில் வச்சு பொறுமை பக்கமாக பார்த்துக்கணும், ஓகேங்களா? இதுதாங்க லைனேஜ் கொண்டு வர முறை. இப்போ நல்லா தெளிவாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா எல்லாருமே இந்த என்னடா அது லைனேஜ் போட்டவொடனே நம்மளுக்கு நல்லா சேவல் வரலன்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்படாதீங்க.
ஸோ நம்ம நம்ம வழிக்கலாக வழிக்கலாக கொண்டு வரும்போது நீங்கள் அந்த பசங்களை எந்த அளவுக்கு நீங்கள் முன்ன கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் பொறுமையாக நீங்கள் ஆறாவது தலைமுறையை எடுத்து முதல் தலைமுறையை நீங்கள் ப்ரீட் பண்ணணும். சம அருமையாக இருக்குங்க. ஓகேங்களா? என்ன ஒன்று, நீங்கள் முதல் தலைமுறையை ப்ரீட் பண்ணும்போது கொஞ்சம் விரியமிக்க பொருளை வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஆக்கத்துக்கு கொடுக்கணும். இதுதான் வந்து டைனேஜ். அடுத்தது பட்டா. இப்போ பட்டா சேவல் சண்டைக்கு எப்படி நம்ம சண்டையை போடணும் அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போது ஆறாவது தலைமுறையோ அதுக்கப்புறம் ஏழாவது தலைமுறையோ ஒரு நல்ல ஒரு சேவல் வந்துருச்சு. நம்மளும் வந்து சேவல் எடுத்து ஒரு கையில் வச்சு ஒரு 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 ஒன்றரை வருஷம் அந்த மாதிரி கழித்து ஒரு பட்டா ரெடி ஆகிடுச்சு. அந்த பட்டாவுக்கு நம்ம தீனி கொடுத்து டப்னியை பார்க்க போகிறோம். டப்னியை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். என்ன ரீசன்னா, நமக்கு ஃபஸ்ட் ஆக்கத்தில் இருக்கிற சேவலுடைய சண்டை வந்து டபுள் மடங்காகவே இருக்கும் இந்த சேவல்கிட்ட. ஸோ இந்த சேவல் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டேங்க. சரிங்க, இப்போது நான் ஒரு கதையாக சொல்லிட்டு போகிறேன், உங்களுக்கு நல்லா புரிய நினைக்கிறேன். இப்போ ரெடி பண்ணுறோம் இந்த சேவல். இந்த பட்டாக்கு வந்து இப்போ எப்படி நம்ம ஆப்போனட் சேவலை காமிச்சிட்டாங்க. இப்போ ஆப்போனட் சேவல் வந்து நல்லா செம்மையாக வந்து பிடிச்சாடி காலு காலு முள் பிடிச்சாடி காலு முள் ஐ மீன் முள்ளுனா திண்டு குத்துங்க, திண்டு சீக்கிரம் நினச்சிரும். ஸோ அந்த மாதிரி சேவல். ஓகேங்களா? சப்போஸ் திண்டு நினைக்க அதை முடியலன்னா கண்டிப்பாக வந்து வெட்டும். ஆப்போனட் சேவல் வந்து பிடிச்சா அடி வேகம் ஸ்பீடு. ஓகேவா? பிடிச்சா அடி வேகம் ஸ்பீடு காலு இது எல்லாமே செய்யுது. இப்போ நம்ம சேவல் என்ன பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரியே சேவல் வந்து மெயினாக நல்லா அடி வாங்கி புத்தி கணிப்பாக போடணும். அடி வாங்குற கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கணும். மெயினாக வந்து சேவலை வந்து அது வேகம் பறக்கும்போது நம்ம சேவல் நின்று சினுங்கலாம் போகுதுங்க. ஓகேங்களா? நான் ஏன் இதை சொல்கிறேன்னா என் கண் கூட பார்த்துருக்கேன். என்ன சொல்லியிருப்போம், போன வீடியோவில் அசர் 13 அசர் வாங்கி வச்சுல அந்த சேவலுக்கு வந்து எங்கள் சேவல் வந்து சும்மா வந்து கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் அன்னைக்கு வந்து ஒரு 2-3-4 பரலாம் பண்ணிச்சு சார். நாலே பரலாம் நிஜமாக பறந்துச்சு. நாலே பரவலாம் என்ன அர்த்தம்னா அது ஃபுல்லாக அடிச்சுட்டு இருக்குங்க. இது நாலே டைம் தான் மீன் கைவிட்டு அணிலாம். எங்கள் சேவல் வந்து ஒரு 4 டைம் தான் பிடிச்சி அடிச்சு. அந்த 4 டைம்லே ஒரு 2 டைம் வந்து சினிங்கிடுச்சு, சினிங்கன்னு தட்டு ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்படி சினிங்கிற சேவல் பார்த்தோன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக அடிக்கும், கண் எடுக்கும். சினுங்கிறது என்னென்னா நீங்கள் முழுல பார்த்தோன்னா சும்மா இப்படி பிடிச்சி இப்படி சினுங்கும், அந்த சினுங்கிறது இல்லை. இதில் ஏறி சும்மா சலுக்கு சலுக்கு சலுக்குன்னு அடிக்கும். ஆனால் ஆப்போனட் சேவல் அடிக்கிறது பார்த்தோன்னா பலார் பலார்னு அடிக்கும். ஸோ அந்த மாதிரி சேவலுக்கு நீங்கள் வந்து லைட்டாக சீக்கிரமாக விரல் உள்ள சேவலாக போடுங்க. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. பாயிண்ட் என்னென்னா இப்போ புத்தியை வச்சு நான் சொல்லிட்டேன். இப்போ சண்டையை வச்சு நல்லா காலுக்கு சேவலுக்கு வந்து நீங்கள் சினுங்கிற சேவலாக போடுங்க. நேர் சண்டைக்கு வந்து நீங்கள் சைடில் போடுங்க. இப்போ நேர் சண்டை பிடிச்சி செஞ்சுக்க நீங்கள் கண்டிப்பாக சுத்து சேவலுக்கு போடலாம். ஓகேவா? அப்படி இல்லையா நீங்கள் வந்து டொல்லிக்கு பிடிச்சா நீங்கள் ஜோட்டிக்கு போடலாம். டொல்லிக்கு பிடிக்கிற சேவலுக்கு நீங்கள் ஜோட்டிக்கு போச்சுனா முடிஞ்சு போச்சுங்க. அந்த சேவலுக்கு கீழே பிடிச்சி புழுதிக்குள்ளே நீங்கள் பார்த்து கணிக்கணுங்க. என்னடா நான் சொல்லிட்டு போடக்கூடாது. இப்போ உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். இந்த சேவல் பார்த்து டொல்லிக்கு சண்டை போடும், நேர் சண்டையாகவும் வெட்டாகவும் பிஞ்சோட்டி ஆகும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்கும்போது இந்த மாதிரி கணிச்சு போடும்போது தான் உங்களுடைய சோக்கு இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய பேர் மேலே போவோங்க. ஓகேங்களா? நேருக்கு வரும்போது சைடில் போடுங்க, டொல்லிக்கு வரும்போது ஜோட்டில் போடுங்க. மெயினாக சேவல் வந்து அப்புறம் அசர் நிரம்பு போயிடலாம். இப்போ மெயினாக நீங்கள் கத்தியில் பார்த்தோன்னா முள் நரம்பு இழுப்பு இதுதான் அதிகமாக இருக்கும். பட் பட்டால பார்த்தா எல்லாமே பார்த்துடலாம். கன்சூரும் பார்த்துடலாம், வெட்டும் பார்த்துலாம், நிறமும் பார்த்துடலாம், அசரும் பார்த்துடலாம், தட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா? எல்லா சண்டையும் நம்ம பட்டால பார்த்துடலாம். அதுதாங்க எல்லாருமே மோஸ்ட்லி விரும்புறது, பட்டா சண்டை. ஆல்மோஸ்ட் நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு சண்டை என்னென்னா அதில் வந்து ஒரு 70% வந்து பட்டா சண்டை தான் போட்டிருக்கேன். அதெல்லாம் நான் பட்டாவுக்கான ஒரு விளக்கத்தில் கொடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்தது பட்டாவில் வந்து பார்த்தோன்னா ஒயரம் மிக மிக முக்கியம். ஸோ நீங்கள் அதே பார்த்தோன்னா 16 ரைட்டருக்கு ஒரு ரேஜாவை போடுவாங்க. ரேஜா காரணம்னா சீக்கிரம் சரசரசன்னு முள் எடுத்துடும், சங்கு ஃபுல்லாக ஏர்லாக் ஆகி ஆப்போனட் செல் ஓர வாய்ப்பு இருக்காங்களா. நீங்கள் ரேஜாவை தாராளமாக போடலாம். பட் ஆனால் பட்டாவில் அந்த ஆகாதுங்க. பட்டாவில் எதிரியும் நம்பவும் பலமாக இருக்கணும், ஆப்போனட் எதிரியும் பலமாக இருக்கணும். ஸோ அது அப்படி போடும்போது தான் அந்த களை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது சேவல் வந்து ஷூட்டு. கண்டிப்பாக வந்து அந்த சேவல் வந்து பட்டாலே ஷூட்டு பறக்கும். அப்படி பறக்கும்போது நீங்கள் சேவல் வெட்டு நரம்பு வெட்டே போடலாம். அப்படியே ஏறிதுன்னா அப்புறம் பிடிச்சி அப்படியே தள்ளுற மாதிரி இருக்கும். ஸோ வெட்டாது. மோஸ்ட்லி வந்து அந்த ஷூட்டில் வந்து நீங்கள் தள்ளுற மாதிரி இருந்தால் சேவல் வந்து கொஞ்சம் உணர பார்க்கும். உணர்றதுனா புத்தி விட பார்க்கும். ஓகேவா? அசர் சேவலுக்கு வந்து நீங்கள் கன்சூராக போடலாங்க. இந்த மாதிரி தான் இப்போ மெயினாக வந்து நீங்கள் ஒரு 2-3 பாயிண்ட்லாம் போடுங்க. இப்போ ஒருத்த கையில் அடிக்கிறேன்னா அவன் எங்கே அடிப்பீங்க, கையில் கீழே அடிப்பீங்க. ஒருத்த கால் அடிக்கிறான் அவன் காலை வடிக்கி பார்ப்பீங்க. இதுதான் சண்டையில் இருக்கிற கெப்பாசிட்டி, கையும் காலு தான். ஸோ இப்போ சேவல் வந்து நேர் சண்டையாக இருந்தால் நீங்கள் நேரில் நின்றுச்சுன்னா, இப்போ நம்ம சேவல் நேரில் நின்றுச்சுன்னா காலினா நம்ம சேவல் வந்து
சைடு ஐ மீன் சுற்று சேவலாக போடணும், அப்படி இல்லைன்னா சைட் சைடு சேவலாக தான் போடணும். இப்போ நம்ம சேவல் வந்து இப்போ அதுவே இந்த கப்பாசு இருக்குல்ல, அந்த கப்பாசை பிடிச்சி ரைட்டன் சைடில் வந்து ஒரு வெட்டி வச்சா நம்ம சேவல் கண்டிப்பாக தாங்காதுன்னா நீங்கள் நேர் சண்டை தாங்க போடணும். அந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன ஒரு கணிப்பு தாங்க. ஸோ சேவல்லாம் வந்து இப்படி தான் நம்ம கணிச்சு போடணுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் வந்து உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள். மேலும் வந்து இதுபோல் நீங்கள் நான் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போடுவேன், ஏன்னா எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக நான் வந்து இதுவே ஆஃபீஸில் வந்து லஞ்சுக்கு வந்துடுவேன் ஆஃபீஸை விட்டு. ஸோ லஞ்சில் தான் உங்களுக்கு நான் வீடியோவை மேக் பண்ணுவேன். வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு நைட் ஆகிடும், நைட்டு ஃபுல்லாக அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் தான் உங்களுக்கு வீடியோ பப்ளிஷ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய வீடியோலாம் வந்துட்டுருக்கு. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். காரணம் என்னென்னா பழைய சேனல் போயிடுச்சு, புது சேனலில் வந்து இன்னும் சரியாக க்ரௌத் ஆகல. அது என்னென்னா வீடியோ வந்து விட்டு விட்டு போயிட்டேன், ஏன் ரெண்டு ஸ்ட்ரைக் வந்தது. ஸோ அதெல்லாம் ஆகும்போது ஒரு மாதம் கேப் ஆகிடுச்சிங்க. அந்த கேப்பில் வந்து சேனல் வந்து க்ரோத் ஆகலை. ஸோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கும். சரி ஓகே, டைம் கிடைக்கும் போது வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வீடியோ போடுறேன். உங்களுடைய ஒரு சப்போர்ட் வந்து நான் முழுக்க முழுக்க நம்பிகிட்ருக்கேன். ஸோ சேனல் டெலிவரி ஆனாலும் கண்டிப்பாக இன்னொரு சேனல் ஆரம்பிப்பேன். இன்னொரு சேனலுக்கு உங்களுக்கு சப்போர்ட் வரும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம்.